ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்கள் ஆர்ஜே பிரியா. கொரோனா பாதிப்பில் இந்தியா அளவில் மூணாவது இடத்த பிடிச்சிருக்க, ஐடி இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்க கர்நாடகா பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சைனாவில் ஊஹான் நகரத்தில் டிசம்பர் 2019 முதன் முதலாக இந்த கண்ணுக்கு தெரியாத கொரோனா வைரஸ் ஆரம்பித்தது. படிப்படியாக அதனுடைய பாதிப்பும் தாக்கமும் எல்லா நாட்டுக்கும் பரப்பியது. இந்தியாவும் கொரோனாவால் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இந்தியாவில் 61,45,291 பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருந்துட்டு வருது. அதுக்கப்புறம் ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகான்னு இந்த நிலையில தான் கொரோனானுடைய பாதிப்பு இருந்துட்டு வந்தது. ஆனால் நேற்றைய முந்தின கணக்குப்படி பார்த்திங்கன்னா, கர்நாடகாவில் ஒரே நாளில் 10,430 பேருக்கு கொரோனானுடைய தாக்கம் உறுதியானது. இதுவே வந்து புதிய உச்சமாக இருந்தது. இதுக்கப்புறம் தான் மூணாவது இடத்துல இருந்த தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளிட்டு இந்தியா அளவில் இப்போ கர்நாடகா அந்த இடத்த பிடிச்சிருக்கு. கர்நாடகாவில் இதுவரைக்கும் 592,911 பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதில் 107,756 பேர் சிகிச்சை பெற்று இருக்காங்க. 476,378 பேர் குணமடைஞ்சிருக்காங்க. 8,777 பேர் இறந்து போயிருக்காங்க. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா, இதுவரைக்கும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை 591,943 பேர். இது போன்ற செய்திகளை மீண்டும் கேட்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே பிரியா. நன்றி, வணக்கம்.